இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த ஒரு வீடியோ. உங்களோட குக்வேர் கலெக்ஷனை காணிங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய குக்வேர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அதில் வந்து என்னோட ஹியூஜ் கலெக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்ட் அயன் குக்வேர். அதை வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா வந்து நான் வந்து இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ணணும்னு இருக்கேன்னா என்னோட காஸ்ட் அயன் குக்வேர் கலெக்ஷன், நான் அதை எங்கே வாங்கினேன், அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த குக்வேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், காஸ்ட் அயன் குக்வேரை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா காஸ்ட் அயன் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு வரக்கூடியது, 20 வருஷம் 30 வருஷம் லைஃப் லாங் வரக்கூடியது. அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணலாம். அந்த டெக்னிக் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காஸ்ட் அயன் குக்வேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அயனுக்கும் காஸ்ட் அயனுக்கும் என்னென்னா, நார்மல் அயன் கொஞ்சம் தின்னாக இருக்கும், அது வெறும் இரும்பு வச்சு பண்ணக்கூடிய ஒரு குக்வேர். ஆனால் காஸ்ட் அயன் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும், அதனால மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அளவில் திக்னஸில் கொடுத்துருப்பாங்க. இரும்பு வந்து நமக்கு மெல்லஸாக இருக்கும்ல, அதனால் ஹீட்டு வந்து ஈவனாக இருக்காது. ஆனால் காஸ்ட் அயன் உங்களுக்கு ஒரே அளவில் இருக்கிறதுனால ஹீட் பண்ணும்போது எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால ஃபுட்டு வந்து சூப்பராக குக் ஆகும், ஈவனாக குக் ஆகும், அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். காஸ்ட் அயன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் வந்து, அது எனக்கு ப்ராப்பராக அதோட மேனுஃபேக்சரிங் இது தெரியல, ஆனால் அது என்னன்னா இரும்புக்கு கூட நிறைய மெட்டல் ஆட் பண்ணி மண்ணுனால ஒரு மோல்டு பண்ணி அந்த மண் மோல்டுக்கு மேலே அந்த காஸ்ட் அயனை ஊற்றி செட் பண்ணுவாங்க. அது எந்த ஷேப்பில் வேணாலும் அவங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் காஸ்ட் அயன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணேன்னா காலையில காஸ்ட் அயன் குக்வேர் செலது எல்லாமே ரஸ்ட் ஆகி இருந்துச்சு. மாசத்துக்கு ஒருக்க வந்து என்னோட காஸ்ட் அயன் குக்வேர் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டா வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணி புதுசு மாதிரி வைப்பேன். அந்த இதை பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பின்னாடி பாருங்க என்னோட காஸ்ட் அயன் எல்லாம் இருக்கு. கடந்த ஒரு 10 வருஷமா நான் கலெக்ட் பண்ண காஸ்ட் அயன் குக்வேர்ஸ் இதெல்லாம் தான். அதனாலதான் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. காஸ்ட் அயன் வந்து நார்மல் குக்வேர்ஸ் மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் பக்காவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் அயன் குக்வேர்ஸ் வந்து லைஃப் லாங் வரும். இப்போ வந்து எல்லா மக்களும் வந்து காஸ்ட் அயன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. காஸ்ட் அயன்லேயுமே இப்போ வந்து உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே வந்துட்டு, அதனால் நம்ம வந்து அதர் குக்வேர்ஸ்க்கு வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற இது அளவுக்கு எல்லாரும் ஒவ்வொரு மாடலில் டிசைனில் நம்ம யூசேஜுக்கு தக்கன தயார் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா குக்வேரோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டஸ்ட் குக்வேர் அது வந்து இந்த குக்வேர் தான். இது வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. இது அது எல்லாமே என்கிட்ட வந்து கடாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சைஸில் வந்து கடாய் இருக்குது. இது வந்து என்னோடய பெரிய கடாய் பார்த்தீங்கன்னா இது இப்போ ரீசண்டாக வாங்கினது. அதுக்கப்புறம் என்னோடய இதுக்கு அடுத்த சைஸ் வந்து இந்த கடாய். அது வந்து கொஞ்சம் நான் பெரிய பெருசாக ஏதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவேன். பெரிய அளவில் குழம்பு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இது வந்து எவ்ரிடே யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது இது. அதுக்கப்புறம் எவ்ரிடே யூஸுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம்ல, அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டீப் ஃப்ரை கடாய் இது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் குழிவாக வர்றது அதனால நமக்கு ஆயில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பிடிக்காது. அதனால இது வந்து உள்ளதுலேயே சின்னது என்கிட்ட இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேன்சியாட்டு கடாய், இது இப்போ ரீசெண்டாக ஆட் ஆனது. இந்த கடாய் வந்து கொஞ்சம் ஃபேன்சியான கடாய். இங்கே பாருங்கள் ஃபினிஷிங்குமே சரி, இந்த ஹேண்டில் வந்து சூடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு துணி இதுவும் கொடுத்துருக்காங்க. லிட்டு வந்து கிளாஸு, இது வந்து சிலிகான், இது வந்து மாயர் பிராண்டோடது. இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். பட் இது இப்போ என்னோடய ரீசண்ட் அடிஷன். ஸோ இந்த குக்வேர்ஸ் எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுட் பிளாகர் அண்ட் யூடியூபராக இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சாம்பிள் அனுப்புனது. ஸோ ஒரு 8 வருஷம் மட்டும் எனக்கு நிறைய பேர் ரிவ்யூக்கு வந்து சாம்பிள் அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி சேர்த்த குக்வேர் தான். ஸோ எல்லாமே ஒழுங்காக பார்த்துக்கிட்டதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்குது. ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேனில் அதாவது தோசை தவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதில் வந்து ஹேண்டில் வச்ச தோசை தவா 1, 2 இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து குட்டி தோசை விடணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லைக் எவ்ரிடே யூஸுக்கு. கொஞ்சம் பெருசாக தோசை விடணும் அப்படின்னா என்னோடய இந்த பிரித்திவ் மாயாவோடதும். இந்த காஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியும். இது ஆக்சுவலி எனக்கு ஷியூராக தெரியல என்ன மெட்டல் அப்படின்னு, பட் இதுவுமே வந்து நல்ல வர்த்தாக தான் இருக்குது. பட் நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து என்னோடய பிரித்யுமாயா குக்வேர். இது என்கிட்ட ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த காஸ்ட் அயன் வந்து பெரிய தோசை தவா. ஸோ கொஞ்சம் பெருசாக தோசை விடணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் குழிப்பணியாரம், இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஊத்தப்பம் பான். இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இண்டஸ் வேலியில். இதை பற்றின டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம குட்டி பேன் கேக்ஸு ஊத்தப்பம் அதெல்லாம் விடணும்னா இந்த பேன் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு கரெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஊத்தப்பம் பேன் வந்து நான்ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ வந்து கேஸ்டைன்லேயுமே இறக்கியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா வந்து நான்ஸ்டிக் குக்வேர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் கேஸ்டைனுக்கு மாறணுங்கிறதுனால கேஸ்டைன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து அந்த என்ன யூசேஜ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து கேஸ்டைனில் இறக்கியிருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக இறங்கின ப்ராடக்ட்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குழிப்பணியார கல் வந்து ரெண்டெண்ணம் இருக்குது, இது ஒன்று, இது என்கிட்ட 5 இயர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று ஸ்குவேர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் வீடியோக்கு வேண்டி. ஸோ இது வந்து இன்னும் யூஸே நான் பண்ணல, இது வந்து ஸ்குவேர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கிரில் பேனும் ரெண்டெண்ணம் இருக்குது, ஒன்று இது, இது இன்னும் யூஸ் பண்ணல, இது ரீசெண்டாக வாங்கின ஸ்குவேர் ஒன். ஹேண்டில் வச்சது இன்னொன்று இன்னும் இருக்குது. இந்த ரெண்டு குக்வேரையும் தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தா எப்படி தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து ரஸ்டாகி இருக்குது. கேஸ்டைனை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா இந்த மாதிரி ரஸ்ட் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது நாசம் ஆகிடுச்சு அப்படின்லாம் இல்லவே இல்லை. கேஸ்டைன் இந்த மாதிரி ஆனாலும் அதை திருப்பி நம்ம இந்த மாதிரி கொண்டு வர்றது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான். நான் வந்து இது எல்லாத்தையுமே, சிலது வந்து ரஸ்டாக இருந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னா அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணேன். இப்போ சிலது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சீசனிங் பண்ணேன். இந்த ரெண்டுத்தையும் உங்களுக்கு டெமோ காணிக்கணும் அப்படிங்கிறதுனால க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன். காஸ்டைனில் தண்ணி இருக்கும்போது நம்ம அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ரஸ்ட் ஆயிரும். ஆனால் வந்து இது வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ க்ரில் பேனில் இதுதான் நான் சொன்னேன், இன்னொரு க்ரில் பேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கில்லட், இது இந்த மாதிரி இதை வந்து ஸ்கில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹை சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எங்கிட்ட இந்த ரெண்டு சைடும் காது வச்சது ஒன்றும் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த ஸ்கில்லட்டு, இது வந்து என்னோட லார்ஜ் ஸ்கில்லட். இந்த ஸ்கில்லட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அகெயின் ஒரு 6-7 இயர்ஸாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். ஏன்னா வந்து இந்த லார்ஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தது என்னென்னா உங்களுக்கு இது அந்தளவுக்கு ரஸ்ட் ஆகாது. நம்ம வந்து சிலதெல்லாம் வந்து லைட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டால் கூட உடனே ரஸ்ட்டு பிடிச்சிரும், இது அப்படி கிடையாது. அதனால் எனக்கு வந்து இது வந்து ஃபேவரட். இது ஒரு சின்ன ஸ்கில்லெட்டு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபேன்சி ஸ்கில்லெட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கில்லெட் வாங்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது, பை ஒன் கெட் ஒன். பயங்கர ஹாட்டாக இருக்கு, ஒரு நிமிஷம் துணி. இப்போ தான் அதை வந்து நல்லா சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பை ஒன் கெட் ஒன்னு நான் வாங்கினேன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இது வந்து ஒண்டர் ஷெஃப் அந்த பிராண்டோடது. கீழே பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும், இது வந்து ரெட்டு, இது வந்து பர்பிள். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷேலோவான ஸ்கில்லட். ஸோ நம்ம எதாவது ஸ்டர் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணணும் அப்படி ஏதாவது பர்கர் அந்த பேட்டி ஏதாவது பண்ணணும்னா கூட இது யூஸ் ஆகும். ஓகே, இந்த ரெண்டும் அந்த ஸ்கில்லட். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆம்லெட் பேன். ஆம்லெட் பேன் வந்து இது, இது வந்து நான் இங்கே லோக்கலில் தான் ஒரு கடையில் வாங்கினேன். இது இங்கே ப்ளூ அந்த ஹேண்டில் சிலிக்கான் ஹேண்டிலோடய வரும். இது நம்ம ஒரு 2 எக் ஆம்லெட் போடணும் அப்படின்னா இது வந்து வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடது பார்த்தீங்கன்னா இந்த சீசனிங் பேன். இது வந்து குட்டி தடுக்கா பேன். இது வந்து நான் அந்த இது லார்ஜ் பிராண்டு தான். இதோட க்யூட்னஸ்க்கு வேண்டி நான் வாங்கினேன். ஆனால் வந்து எனக்கு வந்து இதில் தடுக்கா பண்ணுறது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஹேண்டில் வந்து பயங்கரமாக ஹாட் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாகிட்டு ஒரு துணி பிடிச்சி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் வந்து செம க்யூட்டு, வீடியோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதான் இந்த குட்டி தடுக்காப்பேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தை பற்றியும் ஷேர் பண்ணிட்டேன். என்னோடய ரீசன்ட் அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் பேன். இதுவும் வந்து மாயரோடது. இங்கே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ஏறாமல் இருக்குது. ரெண்டு சைடுமே ஸ்பவுட்டோடி இருக்குது. இது நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த ஃபேன்சி காஸ்டைனில் வரும், அதுவும் இதுவும். இதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் போடுறேன், யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ காஸ்டைன் என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ரஸ்டான காஸ்டைனை வந்து எப்படி வந்து நான் வந்து திருப்பி இதே மாதிரி நல்ல காஸ்டைனை வந்து எப்படி தான் இருக்கணும், நல்ல பிளாக் கலரில் பழ 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 பழன்னு இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம உங்களுக்கு வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத காணிக்கிறேன். நம்ம வந்து ரஸ்டான காஸ்டைனை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி இருக்குது தெரியுமா, இந்த ஸ்க்ரப்பு, அதில் வந்து லைட்டாக சோப்பு, நம்ம நார்மல் பாத்திரம் தைக்கிற சோப்பை வச்சு ஃபஸ்ட்டு இந்த ரஸ்ட் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம்.
கேஸ்டைன் வந்து இது வந்து இந்த கேஸ்டைனோட மாடல் வந்து இந்த பக்கம் சீசனிங் பண்ணலை. யூஸ்வலாக மார்க்கெட்டில் ரெண்டு பக்கமும் சீசனிங் பண்ணி தான் இப்போ கிடைக்குது. இந்த பக்கம் அவங்க சீசனிங் பண்ணலை, அதனால ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கு பாருங்க. உள்ள மட்டும்தான் அவங்க சீசனிங் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த இது எல்லாமே வந்துடும். ரெட் கலரில் இருந்தது எல்லாமே சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக போகாது. இது வந்து ரொம்ப நாள் ஆனதுனால பயங்கரமாக பிடிச்சிடுச்சு. ஆனால் இந்த இதில் வந்து ரஸ்ட் வந்து போயிடுச்சு. இது வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தேன் தெரியுமா, அதனால ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது. இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கு வந்து கூட ஒருக்க நம்ம வந்து வாஷ் பண்ணணும், அதனால தான் திருப்பி நான் ஹீட் பண்ணுறேன். ஏன்னா ஹீட் பண்ணும்போது அந்த ரஸ்ட் வந்து லைட்டாக சாஃப்ட் ஆகும். இப்போ வந்து ஈரமாக இருந்துச்சு, இப்போ நான் திருப்பி போய் இதை ஒருக்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு துணி மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுங்க. கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கேஸ்டைனை நல்ல ஸ்மோக் ஆக விட்டுருங்க, அது நல்ல சூடாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டேன், இது நல்லா ஸ்மோக் ஆகட்டும். இப்போ செகண்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹீட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே போயிட்டு, இந்த தண்ணி போனதுக்கப்புறம் இதுக்குமே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது மிச்சம் உள்ள ரஸ்ட்டுமே போயிடும். ஸோ நீ நல்ல ஜெனரஸாகிட்டு இதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இதில் வந்து அந்த க்ரூவ்ஸ் எல்லாம் இருக்குது. பாகிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். எப்போவுமே கேஸ்டைன் குக்கர் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கோட்டிங் ஆயில் இருக்கணும். ஆயில் அதில் இல்லை அப்படின்னா கேஸ்டைன் வந்து ரஸ்ட் ஆயிரும். நீங்கள் எப்போ அந்த குக்கரை யூஸ் பண்ணுறீங்களோ குக்கரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்போ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இருக்குது, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணும்போது அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஆனால் எப்போவுமே ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கோட்டிங் ஆயில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த குக்கர் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கர் எப்படி இருந்துச்சு கேஸ்டைன், இப்போ வந்து எந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்ல ஸ்மோக் வந்துச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி அது அப்படி கூல் ஆனோன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள் நல்ல சீசனிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் கேஸ்டைன் வந்து ரஸ்ட் ஆனாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே இதே ஃபாலோ பண்ணிடுங்க. யூஸ் இப்போ நீங்கள் வந்து இதில் ஏதாவது சமைக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த குக்கரை வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க, அப்புறம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் சமைக்கிறீங்க. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் குக்கர் கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும் இந்த கேஸ்டைன். அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி டைரெக்டாக கொண்டு வந்து அடுப்பில் வச்சு நல்லா அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் ஆயில் கொடுத்துட்டு அதை நல்லா ஸ்மோக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுங்க, கூல் ஆனவொடனே ஸ்டோர் பண்ணுங்க. எனக்கு தெரியும் கேஸ்டைன் குக்கர் வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வருஷத்துக்கு வரும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. ஆனால் வந்து நிறைய பேர் வேறு மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். நான் வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு கேஸ்டைன் குக்கர் புதுசு மாதிரியே இருக்குது. ரஸ்ட் ஆனாலுமே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன், பழையபடி வந்து இந்த குக்கர் வந்து புதுசு மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குக்கர் மெயின்டெனன்ஸ் இது. இப்போ நான் இந்த குக்கரை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு காமிச்சிடறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் என்னோடய கேஸ்டைன் குக்கர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னோட அந்த ஒர்க் ஏரியாவில் வந்து உட்டுனால இதில் ஃபுல்லாக டைல்ஸ் இருக்குது, அதனால இந்த மாதிரி ஒரு உட் ஃப்ரேம் கொடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஆணி வந்து அடிக்க வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து கூடிடுச்சு, அதனால நான் இங்கேயும் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து இனி புதுசாக அடிக்கணும்னு இருக்கேன். பட் இப்போதைக்கு இங்கே தான் ரெண்டு அணை வச்சுருக்கேன். இந்த ஃப்ரேமில் தான் நான் வந்து கேஸ்டைன் குக்கர்ஸை வந்து தொங்க விடுவேன். கேஸ்டைன் குக்கர்ஸை வந்து நீங்கள் ட்ராயர், மாடுலர் கிச்சன்னா ட்ராயர்லலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால அந்த ட்ராயர் வந்து வீக் ஆகிடும், உடஞ்சிரும், ரொம்ப நாள் வராது. அதனால எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் உங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் வந்து தொங்க விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கபோர்ட் மாதிரி இருக்கும்ல, ஸோ கபோர்டில் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷெல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சீசனிங் பண்ண குக்கர் எல்லாத்தையுமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் என்னோட கேஸ்டைன் குக்வர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஈஸியாக எடுக்கவும் முடியும், இன்னொன்று வந்து என்ன சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஹூக் இல்லாமல் இருக்கும்ல, தொங்க போட இல்லாமல் இல்லை உள்ளது எல்லாத்தையும் நான் என்னோடய கபோர்டில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். மற்றபடி இந்த மாதிரி தொங்க போடுற மாதிரி இருக்கிறது எல்லாமே இப்படி தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கொடுங்க. அண்ட் இது மாதிரி வேறு என்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் கொடுங்க. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.